தமிழ்நாட்டில் ஜே ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னா யாருக்குமே தெரியாத பர்சன்ஸே இருக்க முடியாது. எல்லார் மத்தியிலையுமே நடிகை அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டை பல வருடங்கள் கட்டி ஆண்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவனாக இருந்த ஒரு லேடி ஸ்டார் அப்படின்னா அதை வந்து ஜெயலலிதா அவர்கள் அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெயலலிதா அம்மா பற்றி இல்லைங்க, ஜெயலலிதா அம்மாவுடைய மதரை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுடைய தாயார் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படி வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க இப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறேன். முக்கியமா நீங்க 90s கிட்ஸ் இல்ல 2K கிட்ஸா இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு கண்டிப்பா ஜெயலலிதா அம்மாவை தெரிஞ்சிருக்கும். ஆனா ஜெயலலிதா அம்மாவுக்கு முன்னாடி அவங்களுடைய தாயாரும் சினிமா துறையில இருந்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படினா இவர் வந்து பாத்தீங்கன்னா குணச்சித்திர நடிகையா தான் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. நடிகர்களுடைய அக்கா தங்கை இல்லைனா தாயார் இல்ல சொந்த உறவினர்கள் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்ல நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. நடிகை ஆவதற்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ஒரு இயக்குனர் கழகத்துல செயலாளரா பணியாற்றிட்டு இருந்திருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலயே கணவரை இழந்து ஒரு மகன் ஒரு மகளோட என்ன செய்யணும்னே தெரியாம பல ஆபீஸ் ஏறி இறங்கியிருக்காங்க. இவங்களோட 26 வயசுலயே கணவனை இழந்துட்டாங்க அப்படின்னா என்ன நிலைமையில இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஜெயலலிதா அம்மாவினுடைய தாயாரும் அவங்களுடைய சகோதரியும் தான், அதாவது ஜெயலலிதா அம்மாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா சந்தியா, அவங்களுடைய சகோதரியும் அவங்களுடைய தாயாரும் தான் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. தாத்தா பாட்டியோட ஸ்ரீரங்கத்திலே வளர்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதாவது கணவர் இறந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதாவுடைய தாயார் வந்து பார்த்திங்கன்னா வேதவள்ளி அப்படிங்கிறவங்க கிட்ட குழந்தைகளுக்கான ஜெயக்குமார் ஜெயலலிதா ரெண்டு பேரையுமே பெங்களூருக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தாய் வழி பெற்றோர் வசித்துட்டு இருந்த ஒரு இடத்துல தான் குழந்தைகளை வச்சு ரொம்ப கவனமாகவே அவங்கள வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய விமான பணிப்பெண்ணாக இருந்திருக்காங்கங்க. 1948 ஏரோஸ்டஸாக இருக்கிறதுனா சும்மாவா யோசிச்சு பாருங்க. 1951 முதல் தமிழ் திரைப்படங்களில் சில படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்யாவதி அப்படிங்கிற ஒரு திரைப்பெயரை வந்து பயன்படுத்தி நாடகம் மேடை நாடகங்கள்லாம் அப்போ அதிகமாக வந்துட்டு இருந்தது இல்லையா. அந்த காலகட்டத்தில் மேடை நாடகங்களுக்கு அமோக வரவேற்பு இருந்தது. அந்த மாதிரி நிறைய வேடங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க, நிறைய மேடை காட்சிகளில் இவங்க நடிச்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1953 சந்தியா அப்படிங்கிற பெயரில் நடிகை அப்படிங்கிற ஒரு முத்திரையோட தமிழ் திரையுலகம் முழுக்க இவங்களை வந்து கொண்டாடிச்சுன்னே சொல்லலாம். வேதவள்ளிக்கு ஜெயராம் மூலம் 2 குழந்தைகள், ஒருவர் மகன் வந்து ஜெயக்குமார், இன்னொரு மகளுடைய பெயர் தான் வந்து ஜெயலலிதா. ஜெயலலிதா பிறந்ததுக்கு அப்புறம்தான் பாட்டியோட பெயர் கோமலவள்ளி. ப்ளே ஸ்கூலில் படிக்கும்போதே ஜெயலலிதா அப்படிங்கிற பேரை தேர்ந்தெடுக்கிறது அந்த பேர் வச்சுருக்காங்க. இது மைசூரில் அவங்க வச்சிட்டு இருந்த வீடுகளில் இந்த பெயர்கள் வந்து இப்போவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெயவிலாஸ், அப்படி இன்னொன்று வந்து லலிதா விலாஸுங்கிற பேரில் இருக்குன்னு இப்போவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நகைச்சுவை நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் தந்தை ஒய்ஜி பார்த்தசாரதி தயாரித்த நாடகங்களில் சகோதரி வித்யாவதி நடித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் ஒய்ஜி யுனைடெட் அமேசூர் ஆர்டிஸ்ட் என்ற நாடக குழுவை நடத்தி வந்திருக்காங்க. அது ஆங்கிலம் மற்றும் தமிழ் நாடகங்களை அரங்கேற்றிருந்திருக்கு. அந்த ஒரு சில படங்களில் தான் ஜெயலலிதா வந்து ஒரு பள்ளி மாணவியாக அறிமுகமாயிருக்காங்க மேடை நாடகங்களில். அதை பார்த்துட்டதுக்கு அப்புறம்தான் பின்னால் அவங்களுக்கு பெரிய பெரிய பட வாய்ப்புகள்லாம் வந்திருக்கு. தாயார் வந்து பார்த்திங்கன்னா சந்தியா அவர்கள் 1971 இறந்துட்டாங்க. இருவரும் வந்து பங்குதாரர்களாக இருந்த நாடக கலா நிகேதன் நிறுவனத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய நீலம், ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய வீடு, அப்புறம் நிறைய வந்து அசட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொத்துமான, அதாவது அந்த சொத்து வழக்கு எல்லாமே வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு தான் அப்படின்னு தான் அப்போ பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கும் அவங்களுடைய அண்ணனுக்குமே அந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பின்னால் நிறைய பத்திரிகைகளில் வெளிவந்தது. ஆந்திர பிரதேசத்தில் ரங்காரெட்டி மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட 10.2 ஏக்கருக்கு மேலே இவங்க நிலம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் வந்தது. அதுக்கப்புறம் 1968 கிட்டத்தட்ட 165,058 ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட திராட்சை தோட்டமும் பண்ணை வீடு வேலைக்காரர்கள் குடியிருக்கும் இடத்துலேருந்து ஆந்திர
மாநிலம் பீஷாரப் கிராமத்தில் 3 ஏக்கருக்கு பரப்பலான ஒரு இடமும் இருக்கிறதா நிறைய விஷயங்கள் அப்போது வந்து பத்திரிகைகளில் வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் கேட்கும் பொழுது மனசுக்குள்ளே ஒரு விஷயம்தான் ஓடிட்டு இருந்தது, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க தாயார்கள் வந்து வளர்த்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து திரைப்படங்களில் நடித்ததாகட்டும், அதுக்கப்புறம் சொத்துக்கள் வாங்கினதாகட்டும், அதுக்கப்புறம் முதலமைச்சராக ஆனதாகட்டும், இது எல்லாமே ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் லெவலில் இருந்து படிப்படியாக முன்னேறி இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி சூடிய ஒரு பெண்மணி அப்படின்னா அது நம்மளுடைய சந்தியா அவர்கள் தான். ஏன்னா இப்பேற்பட்ட பெண்ணை பெற்றெடுத்த அவங்களுக்கு தான் இந்த பெருமை எல்லாமே போய் சேரும்னு நான் இந்த ஒரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்பினேன். அதனால தான் இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.